parked up at the gas here, the family. Jalen, what? Repar. Repar. Says Pepper. Repar. 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 படைச்சது யாரு? கடவுளை யார் பார்த்திருக்கிறா? கை தூக்குங்க. எங்க பார்த்திருக்கிற? சிஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு. போங்க. வெரி குட். சர்ச்சில் எப்படி பார்த்தீங்க கடவுளை? எப்படி தொங்கிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வந்து எப்படி கஷ்டப்பட்டு பாருங்க. அதுல சிலுவையில் எத்தனை பாகம் இருக்குது? பாகம் 4.
நாலு பார்ட் பார்ட் சரி, அந்த பாட்டம் எதை குறிக்கிறது? அது யார, எப்படி, என்ன குறிக்க, என்ன அர்த்தம்? பெரியவங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு தெரிய மாட்டாங்களா? சொல்ல சொல்லுங்க. சொல்லிக் கொடுப்போம் தம்பி. பூமியை குறிக்கிறதுக்கு ஒரு ஆன்சர், வேற ஆன்சர் என்ன? ஆண்டவருடைய கால் அந்த சிலுவை நீளமா இருக்கு, நடுவில் இருக்கிற பாகம், அதுதான் ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையை காட்டுகிறது, இண்டிவிஜுவாலிட்டி. கடவுள் ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையோடு படைத்திருக்கிறார். அதான் ரூட்டட், கிரவுண்டட், நன்றாக ஊன்றி இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். அமலேஷுங்கவா எதிரி, அமலேஷ் போல வேற யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? இருப்பாங்களா? இதுக்கு முன்னால் இருந்தாங்களா? அமல் இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். காவேரி காலேஜ், ஈச் ஒன் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையோடு படைக்கப்படுகிறார்கள். அமலேஷ் போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஜோ ஜோயின் போல யாருமே இல்லை. இல்லை, ஒவ்வொருத்தரும் யூனிக். அதனுடைய சிறப்பு தன்மை என்னன்னா, கடவுள் தனியா இருக்கிறதுல தனித்தன்மையோட யூனிக்னஸ். அவரை போல யாரும் கிடையாது. நீ இருக்கிற போலதான் அவர் இருக்கிறார், அவர் இருக்கிற போலதான் நீ இருக்கிற. ஒவ்வொருத்தரையும் ஒரு தனித்தன்மையோட கடவுள் படைச்சிருக்கிறார். அதை சிறப்பாக நம்ம உணர்ந்து பார்க்கணும். யாரையும் காப்பி அடிக்க கூடாது. இயேசுவை கூட காப்பி அடிக்க கூடாது. நீ இயேசுவை போல இருக்கலாம். அப்ப கடவுள் தன்னை போலவே தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஒரு தனித்தன்மையோடு படைத்திருக்கிறார். அந்த தனித்தன்மையினுடைய நிறைவை தான் மற்ற மூன்று பாகங்களும் குறிக்கிறது. மேல இருக்கிறது சிலுவை, மேல அப்புறம் ரெண்டு பக்கத்துல, அந்த மூணு யாரை குறிக்குதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? நடுவில் அடியில் இருக்கிறத சொல்லியாச்சு. உன்னுடைய தனித்தன்மை, உன்னுடைய பொதுத்தன்மை குறிப்பது இந்த மூன்று பாகங்களும். அது யாரை குறிக்கிறது? அதான் பிதா சுதன் பரிசுத்த ஆவி. அது ஒரு பதில்,
சரியான பதில் சரியான பதில் மேல இருக்கிறது யாரை குறிக்கிறது சிலுவை ஆ கரெக்ட் இந்த ரெண்டு பக்கங்கள்ல இருக்குது அது யாரை குறிக்கிறது ஆ வெரி குட் கை தட்டுங்க இருந்தால் ஞானம் வருது கடவுள் அவங்க மூலியமா பேசுற யாரு அந்த சின்ன பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தானே சந்தோஷப்படும் உங்களுக்கு பதிலா பிள்ளைங்க பேசுறாங்க இந்த இது வந்து பார்த்தோமா இது யாரை குறிக்கிறது இடது பக்கம் இருக்கிறது யாரை குறிக்கிறது நம்மளங்கிறது பொதுவான பதில் இப்ப தெளிவா சொல்லணும் குறிப்பிட்டு சொல்லணும் வலது பக்கம் இருக்கிறது யார குறிக்குது இடது பக்கம் இருக்கிறது யார குறிக்குது சரி அப்புறம் ஜெயராஜ் எழுந்துரு நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜூடியவா அது உனக்கு இடது பக்கத்தில் இருந்துச்சா வலது பக்கத்தில் நின்னதா எது இடது பக்கம் பெண் இருக்கும் வலது பக்கம் ஆண் இருக்கும் வலது பக்கம் ஆண்மையை குறிக்கிறது இடது பக்கம் பெண்ணை குறிக்கும் எல்லாருக்கும் இருதயம் எங்க இருக்கு இடது பக்கத்துலயா வலது பக்கத்துலயா உனக்கு இருதயம் யாரு ஜூடிதான் அதனாலதான் இடது பக்கம் இருக்குது பெண்மையை குறிக்கும் வலது பக்கம் இருக்கிறது ஆண்மையை குறிக்கும் அப்ப இந்த சிலுவையில நடுவில் இருக்கிறது ஒவ்வொரு ஆளையும் குறிக்கும் மேல இருக்கிறது கடவுளை குறிக்கும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது ஆண்மை பெண்மையை குறிக்கும் அப்ப சிலுவையினுடைய அர்த்தம் என்ன சிலுவை ஒழுங்கா போடணும் அந்த ஈ ஓட்டுறா போல இப்படி ஓட்டக்கூடாது பிதா சுதன் அந்த கை எந்த கை சோத்து கையினால சிலுவை போடணும் வெரி குட் அவசரப்படக்கூடாது அழகா பக்தியா போடும் அந்த பூசையில சாமியார் பிதா சுதன் பாடுவார் இல்லையா எப்படி பாடுவாரு பாட்டு பூச பதில் ஆமன் அவரே சொல்லிடுவாரா பாடு நாங்க எல்லாரும் ஆமன் பாட்டு அழகா பாடணும் கரெக்ட் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் அதனால அந்த பிதா கடவுளை குறிக்கக்கூடியது சுதன் அவருடைய உதரத்தில் இருக்கிறார் அவரை பரிசுத்த ஆவியின்